ஹே ட்ரை பாசம், வெல்கம் டு தி எல்ஜே ஷோ. நான் லாவண்யா ஜெயக்குமார். புத்தாண்டு தொடங்கி 15 நாள் ஆச்சு. இன்னையோட உலகத்துல 99% பேர் அவங்களோட நியூ இயர் ரெசல்யூஷனை கைவிட்டிருப்பாங்க. நீங்களும் அதுல ஒருத்தரா அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்குள்ளவே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. உங்களோட நம்பிக்கைகள் என்ன, உங்களுக்குள்ளவே நீங்க சொல்லிக்கிற ஸ்டோரி என்ன, எனக்கு புது வருஷம் பிறக்கும் போது மட்டும்தான் நான் புது மனுஷனா மாறுவேன் அப்படின்ற ஒரு ஐடியாவை உங்களுக்குள்ளவே நீங்க வச்சிருக்கீங்களா, இல்ல ஒரு ஒரு நாளும் புது நாள் தான், ஒரு ஒரு நாளும் நான் எந்திரிக்கும் போது ஒரு சான்ஸ் எனக்கு இருக்கு, எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, எனக்குன்னு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்னைக்கு இருக்கு, நான் ஒரு ஒரு நாளையும் என்ன மாத்திக்க, நான் என்னோட வாழ்க்கையில 1% இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த நாளை யூஸ் பண்ணிக்க போறேன் அப்படின்ற முடிவெடுக்கிறீங்களா, இல்ல இன்னும் 380 நாள் வெயிட் பண்ணி அடுத்த நியூ இயர்க்காக காத்திருந்து உங்களோட புதிய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எடுத்து திரும்பவும் 15 நாளுக்குள்ள அதெல்லாம் மறக்க போறீங்களா? உங்களுக்கு தேவை கன்சிஸ்டன்சி. வாழ்க்கையில கனவு மட்டுமே காண்றவங்களுக்கும் அந்த கனவுகளை அடையிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கனவுகள் காண்றவங்க அந்த கனவுகள்லயே லயிச்சிருக்காங்க, அவங்களோட பெரிய விஷனை, பெரிய ட்ரீமை ட்ரீம் பண்ணிட்டே இருக்காங்க. கனவுகளை கண்டு சாதிக்கிறவங்க அதுல தினமும் ஆக்ஷன் போடுறாங்க. உங்க ஆக்ஷன் எங்க இருக்கு? இந்த 15 நாளுக்குள்ள உங்களோட இலக்குகள் எல்லாம் கோட்டை விட்டுட்டீங்களா? நீங்க ரொம்ப திங்க் பண்ணி எடுத்த நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் இன்னத்துக்கு காணாம போயிடுச்சா, இல்ல இன்னும் கொஞ்சம் ஹோப் வச்சிருக்கீங்களா? புது வருஷம் பிறக்கும் போதுதான் நான் புது மனுஷனா ஆவேன் அப்படின்ற உங்களோட ஒரு லிமிட்டிங் பிலீஃப்ல இருந்து வெளியே வாங்க. ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு புது மனுஷனா ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்க வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ப ஆரம்பிங்க. என்னோட இலக்குகள்ல நான் கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால கன்சிஸ்டண்டா இருக்க முடியல, தொடர்ந்து என்னோட இலக்குகள் மேல வேலை செய்ய முடியல, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணலாம். தினமும் காலையில எந்திரிக்கும் போது ப்ரொடக்டிவா ஒரே ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களோட மொபைல் போனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தூங்குறத தவிருங்க. உங்களோட மொபைல் போனை காலையில எந்திரிச்சோம்னா அடுத்த 30 நிமிஷத்துக்கோ ஒரு மணி நேரத்துக்கோ உங்க மொபைல் போனை மட்டுமே திருப்பி திருப்பி பார்த்து ஃபேஸ்புக் ஃபீட்ஸையும் யூடியூப் வீடியோஸையும் கண்ட காமெடி சேனல்லையும் பாக்குறதை நிறுத்துங்க. உங்களோட டைமை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. காலையில எந்திரிச்சதும் நம்ம முதல்ல தேடுற விஷயம் போனா தான் இருக்கும். அதுல என்னென்னலாம் நோட்டிபிகேஷன் வருது அப்படின்றத பார்க்காம முதல் வேலையா உங்களோட படுக்கைய மடிச்சு வைங்க. இந்த உலகத்திலேயே டஃப் மைண்ட் செட் கொண்ட நேவி சீல்ஸுக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பழக்கம் அவங்களோட டேவை ப்ரொடக்டிவா ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான். நீங்க ஆரம்பிக்கும் போதே தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களோட ஃபோக்கஸ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள உங்களோட மொபைல் போனுக்குள்ள மூழ்கிட்டீங்கன்னா உங்களோட டே ஃபுல்லாவுமே அதுக்கு தான் கண்ட்ரோலை கொடுக்குறீங்க. உங்க கடையில இருக்க கண்ட்ரோலை நீங்க முதல்ல ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே அந்த கண்ட்ரோலை இழந்துடுறீங்க. முதல் கோணல் முற்றும் கோணல் தானே, அதை தான் நீங்க தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் நான் லேசியாவே ஃபீல் பண்றேன், ஏன் எனக்கு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருது, ஏன் எனக்கு இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வருது, ஏன் எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்குன்ற கேள்விகள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த ஃப்ரீ டைம்ல உங்களுக்குள்ள இன்வெஸ்ட் பண்றதுல யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களை, உங்களை இம்ப்ரூவ் பண்ற விஷயங்கள்ல தொடர்ந்து உங்க கவனத்தை செலுத்திக்கிட்டே வாங்க. நீங்க காலையில எந்திரிக்கும் போது பண்ற ஒரு விஷயம் பயங்கர ப்ரொடக்டிவானதா இருக்கட்டும். நம்மளோட மூளைக்கு நம்ம சொல்லித்தர விஷயம் என்ன, நான் முதல்லயே போய் எனக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கிற விஷயங்கள்ல நான் கைப்பற்றல, என்னோட மொபைல் போனை நான் கைப்பற்றல, நான் பண்றது என்னோட படுக்கையை மடிச்சு வைக்கிறது. அது வந்து நீங்க உங்களோட பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்றீங்கன்னா இந்த ஒரு சின்ன பிராக்டிஸால உங்களோட மூளைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, நான் என்னோட நாளை ப்ரொடக்டிவா குவிட் பண்ணாம ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிறேன்றது தான். நம்ம மூளைக்கு ஒரு பெரிய லட்சியத்தை சாதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கும், அதுல இருந்தா ரொம்ப ஹாப்பினஸ் வரும் அப்படின்றது இல்ல. சின்ன சின்ன விஷயங்களை முடிக்கும் போதெல்லாம் நம்மளோட மூளை அதே கெமிக்கல் டோபமைனை தான் நம்மளுக்கு இந்த ரிவார்ட் கெமிக்கலை ரிலீஸ் பண்ணுது. உங்களோட வார்ட்ரோப்ல ஒரே ஒரு ரேக்கை கிளீன் பண்றதுல இருந்து ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து உங்களோட டேவை ஆரம்பிங்களேன். எவ்வளோ பெரிய இலக்கன்னு அடைஞ்ச ஒரு திருப்தியையும் ஒரு சாதிச்ச மகிழ்ச்சியையும் உங்களோட டே அன்னைக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு தரும். புத்தாண்டுகள் மட்டுமே புது மனுஷனை உருவாக்கல, ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு உங்களை புது மனுஷனை ஆக்கிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தருது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கைப்பற்றிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளையும் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும். உங்களோட நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க?